இப்போ நம்ம கிட்ட வேலி ஒரு கஸ்டமர் கேட்கறாரு அப்படின்னா அவர் நேர்லயே வந்து நம்ம ஃபேக்டரியை பார்த்து அவருக்கு ஓட்டுற மெட்டீரியல் அவரே கண்ணால பார்த்து வாங்கிட்டு போலாம். இப்போ வேலின்னு எடுத்துட்டோம்னா நம்ம கிட்ட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 8 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ இதெல்லாம் நம்ம கிட்ட வேலி வாங்குறவங்க வந்து பார்த்தோம்னா வாங்குறவங்களுக்கு 30% ப்ராஃபிட் வருங்க. ஏன்னா டைரக்டா மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து அவங்க வீட்டுக்கே நம்ம அனுப்பிச்சிடுறோம். நார்மலா பார்த்தா மொபைல், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இஎம்ஐ பார்த்திருப்பீங்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃபென்சிங் இண்டஸ்ட்ரியில வேலிக்கு நம்ம இஎம்ஐ கொடுக்குறோம். கோழி பண்ண வச்சிருந்தாங்க அப்படின்னா கேப் அதிகமா இருக்க கூடாதுன்னு விரும்புவாங்க. அதுக்கு வந்து இந்த 1.5 by 1.5, 2 by 2 இதெல்லாம் கோழி பண்ணைக்கு ஜென்ரலா யூஸ் பண்ணுவாங்க. 4 by 4 போட்டோம்னா முள்ளு கம்பி போடுறது 30% நமக்கு செலவு கம்மியாயிருக்கு. ஜிஎஸ்எம் வந்து ஜென்ரல் 90 to 100 ஒரு ஜிஎஸ்எம் இருக்கு, 100 to 120 ஒரு ஜிஎஸ்எம் இருக்கு. சோ அவங்களோட அப்ளிகேஷன் என்ன நம்ம கேட்டுருவோம், கேட்டு நம்ம டீமே அவங்க சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம கோவையில் இருக்கக்கூடிய கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபென்சிங் வந்து ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ உங்க வீட்டுக்கு தேவையான இல்ல வந்து உங்க தோட்டத்துக்கு தேவையான ஃபென்சிங்ஸ் எல்லாமே நீங்க இங்க வாங்கிக்கலாம். வெறும் 8 ரூபாயில இருந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 8 ரூபாயில இருந்து இங்க வந்து கிடைக்குது. இதை பத்தி பேசுறதுக்கு தான் ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லிக்கீங்க, நம்ம கம்பெனி பத்தி சொல்லிருங்க. என்னோட பேர் வந்து ரிஷி. ஓகே. நம்ம கம்பெனி பேர் வந்து கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கடந்த 30 வருஷமா அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங். 30 வருஷம். ஆமா. ஓகே. சோ அக்ரிகல்ச்சர் அக்ரி ஃபீல்ட்ல இருக்க நிறைய பேருக்கு நம்ம பிராண்ட் தெரியும் இல்லையா. நம்மளோட ஸ்ட்ரெங்த் என்ன, விதை விதைக்கிற கருவியில இருந்து 5000 ரூபாய், 6000 ரூபாய் கருவியில இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ட்ரோன் வரைக்கும் எல்லாமே பண்றோம். சோ ஏ டு செட் அக்ரின்னு வந்துட்டா ஏ டு செட் நம்ம பண்றோம், அவைலபிளா இருக்குங்க. அதுல ஒன் ஆஃப் த பார்ட் தான் இந்த ஃபென்சிங். ஃபென்சிங் டிபார்ட்மென்ட் தனியா நம்ம ஆபரேட் பண்றோம். சோ இந்த ஃபென்சிங்ங்கிறது வந்து ஃபென்சிங்ல ஏ டு செட் நம்ம கவர் பண்ணிட்டோம், ப்ராடக்ட் ரேஞ்சஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டு வரோம். ஓகேங்க. இப்போ ஃபென்சிங்ல ஸ்டார்டிங் ரேஞ்ச்ன்றது எவ்வளவு இருக்குங்க? ஃபென்சிங் நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா செயின் லிங்க். செயின் லிங்க் வந்துட்டு சைஸ் படி 1 by 1 ல இருந்து 3 by 3, 4 by 4 வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எல்லா விதமான டையும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா ஜென்ரலா மார்க்கெட்ல வந்துட்டு பார்த்தோம்னா அன்பிராண்டட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. நம்ம வந்து பர்டிகுலரா பிராண்ட் தான் ஃபோகஸ் பண்றோம். ரெண்டே பிராண்ட், டாடா அண்ட் மைக்கான். நம்ம இங்க பார்க்கலாம், நீங்க பார்த்தாலே தெரியும் ஒரிஜினல் டாடா ஒரிஜினல் மைக்கான் இருக்கும். அதை எப்படி டிஃபரன்ஸ் பார்க்கணும்னு சொல்லி தரோம். சோ அந்த பிராண்ட் ஃபோகஸ் பண்றோம். வெரி ரொம்ப பர்டிகுலர் ஒரு 10% கஸ்டமர்ஸ் லோ குவாலிட்டி ஓட்டி கொடுங்க அப்படின்னா அதுவும் நம்ம ஓட்டி கொடுக்க முடியும். சோ இந்த வீடியோல வந்து என்னென்ன குவாலிட்டியில உங்கள்ட்ட ஃபென்சிங் இருக்கு, பிளஸ் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நீங்க தோட்டத்துக்கு போகணும்னா எந்த மாதிரியான ஃபென்சிங் சூட்டபிளா இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்க்க போறோம். ப்ரோ அப்படி பார்க்க ஆரம்பிக்கலாம். ப்ரோ இப்போ ஃபென்சிங் அப்படின்றதுல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு ப்ரோ? ப்ரோ ஃபென்சிங் வந்து ஜென்ரலா பார்த்தோம்னா செயின் லிங்க், கட்டு கம்பி, ஸ்டே வயர், முள்ளு கம்பி, 3 ரூபாய்க்கு முள்ளு கம்பி, ட்விஸ்ட் ஃபென்சிங் நிறைய டைப் இருக்கு. இல்ல செயின் லிங்க்லயே வந்து பார்த்தோம்னா சைஸ் வேரி ஆகும் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு. ஒரு கேப் சோ இது வந்து பார்த்தோம்னா 2 by 2. இது செயின் லிங்க்ல 2 by 2. நம்ம கிட்ட ஸ்டார்டிங் 1.5 by 1.5 பைல இருந்து இருக்கு. 1.5 ரோல்ஸ் இல்ல, இது வந்து 2 by 2. ஓகே. சோ இந்த 2 by 2 இருக்கு, 2.5 by 2.5 இருக்கு, 3 by 3, 3.5 by 3.5, 4 by 4 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த ஹைட் ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஒவ்வொரு ஹைட் கேட்பாங்க. சில பேர் வந்து 4 அடி கேட்பாங்க, 5 அடி கேட்பாங்க, 6 அடி கேட்பாங்க. என்ன விதமான ஹைட் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த சைசஸ் எதை பேஸ் பண்ணி மாத்திக்கலாம்? அவங்க அப்ளிகேஷனை பொறுத்துங்க. ஓகே. கோழி பண்ண வச்சிருந்தாங்க அப்படின்னா கேப் அதிகமா இருக்க கூடாதுன்னு விரும்புவாங்க. ஆமா. அதுக்கு வந்து இந்த 1.5 by 1.5, 2 by 2 இதெல்லாம் கோழி பண்ணைக்கு ஜென்ரலா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நம்ம ஜென்ரல் ஃபார்ம் அப்ளிகேஷனுக்கு அப்படின்னா ஒரு 5 அடியில 3x3ங்கிறது போவாங்க. ஒரு நார்மலா தோட்டத்துக்கு ஃபென்சிங் பண்ணா போதும், இல்ல ரியல் எஸ்டேட் இடத்துக்கு ஃபென்சிங் பண்ணா போதும் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு போவாங்க. ஓகேங்க. பழைய காலத்துலாம் பார்த்தோம்னா வெறும் முள்ளு கம்பி மட்டுமே போட்டுருப்பாங்க, செயின் லிங்கே இருக்காது. செயின் லிங்க்ல 4 by 4, இதோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம நார்மல் ஃபென்சிங் போடுறோம் அப்படின்னா 4 by 4 போட்டோம்னா முள்ளு கம்பி போடுறது 30% நமக்கு செலவு கம்மியாயிருக்கும். கம்மியாயிடும். செலவு கம்மி. ஓகேங்க. இப்போ இது வந்து டாட்டானா என்ன ரேட் வருங்க? இப்போ நான் நீங்க ஹையஸ்ட் குவாலிட்டி சொன்னீங்க இல்லையா, அதுல போட்டு பண்ணும்போது ஒரு 2 by 2 என்ன ரேட் வருங்க? 2 by 2 வந்துட்டு இன்னைக்கு ரேட் வந்து 18 rupees per square feet bro. ஓகே. இது வந்து ரேட் மாதிரி, ஒயர் ரேட் வந்து இன்னைக்கு ஸ்டீல் ரேட் மாதிரி தான். இன்னைக்கு என்ன கேஜிக்கு நம்ம வாங்குறோமோ அது தகுந்த மாதிரி நம்மளோட காஸ்டிங் எல்லாமே, இந்த ஃபென்சிங் மேனுஃபேக்சர்ல காஸ்டிங் எல்லாமே கன்வர்ஷன் சார்ஜ் மட்டும் தான். முன்னாடி சொன்னது தான். சரி, நீங்க எப்படி ஒரு 10 கம்பெனி 10 விதமான ரேட் கொடுக்க முடியுதுன்னா ஒரே விஷயம் வயர் குவாலிட்டியில, வயர் குவாலிட்டியில மட்டும்தான். ஸோ அது வந்து ரேட் வந்து இட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ இல்ல கால் பண்ணி கேட்கும் போது அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ரேட் வந்து 18 rupees per square feet. ப்ரோ இப்போ அங்க வந்து 2 by 2 பார்த்தோங்க, இது வந்து 2.5 by 2.5ங்க. ஸோ இதுலயும் பார்த்தோம்னா பிரிண்ட் இருக்கும், மைக்கான்ங்கிற பிரிண்ட் இருக்கும். ஸோ எல்லாத்துலயும் பிராண்டோட பிரிண்ட் இருக்கும், பிராண்டோட பிரிண்ட் இருக்கும். அப்பதான் வந்து ஒரிஜினல் நடத்துங்க. ஓகே. இப்போ இதனோட ஜிஎஸ்எம்ன்றது ஒன்று இருக்கும் இல்லையா? புதுசா இருக்கு அவசியம் கிடையாது. காட்டு விலங்குகளோட
தாவி குதிச்சு வராம இருக்கணும், தாவி குதிச்சு வரும் இல்லாட்டி கீழே படிச்சு படிச்சு வரும். அந்த ரெண்டு விதமான விலங்குகள் எங்க இருக்கோ அதுல இருந்து பாதுகாக்கிறது தான். இது புதுசா இருக்குன்னு எல்லாருமே இதுக்கு போறாங்க, பட் அது அவசியம் கிடையாது. சில நிறுவனங்கள் ட்விஸ்ட் ஃபென்ஸ்க்கு ரேட்டை அதிகப்படுத்தி விற்கிறாங்க, பட் நம்ம வந்து சேம் ரேட் தான், ஒரே தான், அதுக்கான சேம் ரேட் தான் இதுக்கும் கொடுக்குறோம். சூப்பர். இப்போ இதனோட பிரைஸ் எவ்வளவு வரும்? இது வந்து மைக்கான் பிராண்டுங்க, 3x3 2.5x2.5. 3x3 எடுத்தோம்னா உங்களுக்கு 14.5 வருங்க. ஓகே. உங்களுக்கு 2x2 எடுத்தோம்னா உங்களுக்கு 12.5. சோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் இதெல்லாம். அண்ட் 8 ரூபீஸ்ல வந்து ஸ்கொயர் ஃபீட் கிடைக்குது அப்படி சொன்னீங்க, அது என்ன குவாலிட்டி, அது எதுங்க ப்ரோ? அத நம்ம எப்பவுமே கண்ணால பார்க்கறத நீங்களே பாருங்க. இதோட ஷைனிங் பாருங்க. ஆமா. இதோட ஷைனிங் பாருங்க. இத்தனைக்கும் நம்ம வெளியவே நம்ம போடல, உள்ள இன்டோர்ல ஓட்டி வச்சிருக்கோம். டிஃபரன்ஸ் நம்ம காமிக்கிறதுக்காகவே ஓட்டி வச்சிருக்கோம். சோ சில பேர் அந்த ரேட் மட்டும் எனக்கு போதும், டெம்பரரியா போதும்ங்கற பட்சத்துல அதை எடுத்துக்கலாங்க. ஓகே. அதான் ஸ்கொயர் ஃபீட் வந்து 8 ரூபாய். ஓகே. சோ இதுக்கு அதுக்கு ஜெனரலா சும்மா நார்மல் ஐல பாக்கும்போதே வந்து அந்த டிஃபரன்ஸ் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அதனால தான் எடுத்துனா ரேட் மட்டும் கேட்காம அந்த குவாலிட்டி ஓவரால் அஸ்பெக்ட்ட பார்த்து செலக்ட் பண்ணா பெட்டர்ங்க. ஓகே. சோ இதெல்லாம் அந்த முள்வேலி அப்படின்றாங்க. இது வந்து முள்ளு கம்பிங் ப்ரோ. ஓகே. செயின் லிங்க் போட்டாலும் மூணு ரோக்கு இந்த முள்ளு கம்பி கட்டுவாங்க, மேல நடுவுல கீழ. ஓகே. இது இது மட்டுமே போடுறவங்களும் இருக்காங்க இல்லையா? இது மட்டும் போடுறவங்க இருக்காங்க, முன்னாடி இருந்தாங்க. இப்போ வந்து இதோட பிரைசிங் 30-40% கம்மி ஆயிருக்கு. இது மட்டும் போறதை விட அந்த சேம் அப்ளிகேஷன் தான் இதுவும் ஷார்ட் அவுட் பண்ணுது. பிரைசிங் கம்மியானால செயின் லிங்க் போட்டுட்டு மூணு ரோக்கு மட்டும் இது போட்டுக்கறாங்க. ஓகே. இப்போ இது எப்படிங்க, கேஜி கணக்குங்களா? இது வந்து கேஜி கணக்குங்க. 12 இதுலயும் திக்னஸ் இருக்கு, 12x12 14x14 ங்கற திக்னஸ் இருக்கு. இந்த டென்ல ஏதோ ஒரு திக்னஸ் சாய்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முள்ளு கம்பி மட்டும் தான் நம்ம கேஜி கணக்குல வாங்கணும். சில நிறுவனங்கள், லோக்கல் நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படினா செயின் லிங்க் கிலோ கணக்குல கொடுக்குறாங்க. அப்படி குடுக்கறப்ப அது வந்துட்டு உங்களுக்கு நீங்க ஸ்கொயர் ஃபீட் வாங்குறது கிலோ கணக்கா வாங்குறது ரேட் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. கிலோ கணக்கா வாங்குறப்ப நிறைய உங்களை ஏமாத்த முடியும் பிரைசிங் வைஸ். பட் நீங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்கா வாங்குறப்ப எந்த மாதிரி செயின் லிங்க் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்கொயர் ஃபீட்லயே வாங்குறது தான் பெஸ்ட் இல்லையா? இது மட்டும் கேஜி கணக்கு. இது கேஜி என்ன ரேட் வருங்க? சோ இன்னைக்கு ரேட் வந்து 114 ரூபாய்க்கு நம்ம கொடுத்து 114 ரூபாய். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, இத தவிர்த்து வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்க்கு ஏதாவது கேக்குறாங்க அப்படிங்கற பட்சத்துல அது உங்களால டெலிவரி பண்ணி வைக்க முடியும். கண்டிப்பா பண்ண முடியும். நம்ம முன்னாடி சொன்ன அக்ரிகல்ச்சர் மிஷினரி ஃபீல்ட்ல இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுல இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நம்மளோட டைரக்ட் பிரசன்ஸ் இருக்கு. கோவை கிளாசிக், நீங்க இந்தியா மேல இருந்து கீழ வரைக்கும் கீழ வரைக்கும் பண்றீங்க. கன்னியாகுமரி, ஜம்மு காஷ்மீருக்கு நம்ம கோவை கிளாசிக்கோட டைரக்ட் பிரசன்ஸ் இருக்கு. ஓகே. அதனால இந்தியா இருக்க லீடிங் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கூட நமக்கு டை அப் இருக்கு. சோ அதனால எனி டிஸ்ட்ரிக்ட், எனி ஸ்டேட் நம்ம இந்த ரோல்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ப்ரோ இங்க வச்சிருக்கிறது இதுதான் அந்த டாட்டான்னு சொன்னீங்க. ஆமாங்க, இத பாத்தீங்களா தெரியும், டாட்டாவோட オリジナル சீல் ஓட இருக்கும் ப்ரோ. இதே மாதிரி நம்ம வயர் குள்ளேயும் பிரிண்ட் இருக்கும். சில பேர் வந்து டாட்டான்னு சொல்லுவாங்க, பட் பிரிண்ட் வந்து பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது. ஓகே. நம்ம டைரக்ட் கிழிச்சே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்க ஜூம் பண்ணி பார்த்தா டாட்டான்னு பிரிண்ட் இருக்கும். ஓகே. சோ நம்மளோட எல்லா டாட்டாவாகட்டும், நம்ம மைக்கான் பிராண்ட் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வயர்ல பிரிண்ட் கம்பல்சரி இருக்கும். சில பேர் வந்து வாயில எல்லாம் நம்ம சொல்றவங்க இருக்கா எங்கிட்டயும் டாட்டா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பட் டாட்டாங்கிறது என்ன ப்ரூஃப்? நீங்க ஓட்டி கொடுத்துறீங்க, டாட்டான்னு என்ன ப்ரூஃப்? இந்த பிரிண்ட் தான் ப்ரூஃப் ப்ரோ. சரி, ஓகே. சோ இப்ப நம்ம டாட்டாக்கு அடுத்தது வந்து மைக்கான்ங்கிற பிராண்ட், ரொம்ப சூப்பர் நல்ல பிராண்ட்ங்க. அந்த பிராண்ட் பண்றோம். இதுலயும் வந்துட்டு காமனா எல்லாரும் கேட்டா எங்களுக்கு மைக்கான் சொல்லுவாங்க, பட் எந்த வயலையும் பிரிண்ட் இருக்காது. நம்மளுக்கு மைக்கான் வித் ஜிஎஸ்எம் ஓட அதுலயே பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே. இப்போ இது எவ்வளவு ஜிஎஸ்எம்? இது வந்து 100-120 ஜிஎஸ்எம். 120 ஜிஎஸ்எம் அது பிரிண்ட் ஆயிருக்கும். மைக்கான் 100-120ங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கும். சோ இந்த டாட்டா மைக்கான்லாம் அந்த வயர் போடும்போது வந்து அதனோட லைஃப் நல்லா வரும். இதுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட், டெஸ்ட் சர்டிபிகேட் வந்து கம்பெனியே நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த மெட்டீரியலுக்கு டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புறோம்னு சொல்லிட்டு. பட் நம்ம லோ குவாலிட்டி வயர்ஸ் போறப்ப அது மாதிரி டெஸ்டிங் எதுவுமே இருக்காது. சோ ரொம்ப பர்டிகுலரா நாங்க இத கஸ்டமர்ஸ்க்கு பிரிஃபர் பண்றோம். கஸ்டமர் ரேட் கம்மியா வேணும்னு கேக்குற பட்சத்துல நம்ம லோ குவாலிட்டி வயர் ஓட்டி கொடுக்க முடியும். சோ இதுதான் அந்த லிங்க் பண்ற செயின் லிங்க் பண்ற மெஷின். இந்த மெஷின் தான். ஓகே. நிறைய பேர் manufacturer-ம்பாங்க, பட் ஆனா அந்த மெஷின்ஸ்லாம் வந்து காட்ட மாட்டாங்க. கண்டிப்பா. சோ நம்ம பிராக்டிகலாவே வந்து காட்ட முடியும். பிராக்டிகலா காமிக்கலாம். டேட்டா லைவ்ல வந்து நாங்க பார்க்க சொல்ல, லைவ்ல பார்த்தா தான் கஸ்டமர்ஸ்க்கு அந்த மெட்டீரியலோட ஃபீல் தெரியும். ஓகே. லைவ்ல வந்து டேட்டா பார்க்கலாம். சூப்பர். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டைரக்டா ஒரு ரீட்டெயில் கடையில போய் எடுக்கிறதுக்கும் நம்மள்ட்ட வந்து எடுக்கிறதுக்கும் என்ன அட்வான்டேஜ் இருக்குங்க? நம்ம கிட்ட இருக்கிற நம்பர் 1 அட்வான்டேஜ் 100% குவாலிட்டி. நம்ம சொல்ற பிராண்ட் அதுல 100% இருக்கும். ஓகே. பிரைசிங் வைஸ் நம்ம ரீட்டெயில் எடுக்கிறதுக்கும் நமக்கு மினிமம் ஒரு 30% 100% நம்ம 30% வந்து நம்மளது கம்மியா இருக்கும். 100 ரூபாய்க்கு 30 ரூபாய் குறையும். இதை தவிர்த்து வந்து இப்போ ஒரு ரீட்டெயில் ஷாப் வச்சிருக்கவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து நான் பிசினஸ் பண்றதுக்காக வேணும்னாலும் அது கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா பிசினஸ். அந்த ரீட்டெயில் ரேட், அந்த ஹோல்சேல் ரேட்ன்றது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்க. அண்ட் வந்து இந்த ஃபென்சிங் போடுறதுக்கான அந்த போஸ்ட்ன்றது நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. போஸ்ட்ங்கிறது நம்ம பண்றது இல்லைங்க, நம்ம அதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்துறோம். அந்த கல்லுக்கு ரெஃபரன்ஸ் வேணா நம்ம கல்லுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்தா அவங்க டைரக்டா எங்க இருக்காங்களோ அவங்களுக்கான ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருவீங்க. ஓகே. அண்ட் வந்து கேஸ் போட்டு தரவங்களுக்கான ரெஃபரன்ஸும் கேட்டாங்க.
கண்டிப்பா அந்த லேபரோட ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துறலாம். சூப்பர். இது தவிர வந்து இந்த இஎம்ஐ ஆப்ஷன் ஏதாவது அந்த மாதிரி? கண்டிப்பா இப்ப எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இஎம்ஐ வந்து கிரெடிட் கார்டு வச்சிருந்தா இஎம்ஐ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப லீடிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம், விரைவில் அதுக்கான எங்களுக்கான லோன் ஃபெசிலிட்டிஸ் வரும் நாங்க எதிர்பார்க்கறோம். சூப்பர். சோ ஃபென்சிங்க்கு வந்து இஎம்ஐ அப்படின்றது இன்னும் அட்வான்ஸ்டா போக போக அதுவும் வந்து நம்ம ஃபார்மர்ஸுக்கா இருக்கட்டும் இல்ல போடுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டெலிவரி வந்து நீங்க அடிக்கடி சொல்லிட்டீங்க, நம்ம எல்லா இடத்துக்குமே டெலிவரி பண்றோம் அப்படின்றது வந்து தெளிவா சொல்லிட்டீங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்க தோட்டத்துக்கோ இல்லை வந்து உங்க வீட்டுக்கு எதுக்கு வந்து ஃபென்சிங் தேவைப்படுது அப்படின்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வர வியூவர்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப நன்றி.